ஏற்றுக்கொள்ள கூடாது, அவனுடைய வசனங்களை நம்பாதங்கிற ஒரு பட்டத்தையும் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஜங்கிற பட்டத்தையும் வாங்குவதற்காக தான் நாம் பொய் சொல்லி கொண்டிருக்கோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த பெற்றோர்களா என்ன செய்யறாங்க, இன்னைக்கு நம்ம மத்தியில பார்த்தோம்னா குழந்தைகள்கிட்ட பொய் சொல்றது. இப்ப சாதாரணமா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பாக்குறோம் காலப்போக்குல, ஒரு காலகட்டத்துல வெளியில போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா வீட்டுல ஆண்களா இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு, வந்து மூஞ்சி கால கழுவிட்டு ஒழுசிச்சுட்டு நின்றக்காய் தொழுவாங்க, இல்லைன்னு சொன்னா புராணம் எடுத்து ஓதுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. ஆனா இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு, உள்ள நுழைஞ்சவொடனே டிவியினுடைய ரிமோட் எங்க இருக்குன்னு தேடுறாங்க. இப்போ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த டிவியில ரிமோட் எடுக்குது, விளையாட்டுத்தனமா உடைச்சிருச்சு வச்சுக்கிடுங்க, இது வந்த உடனே இவர் தேடுறாரு, என்ன உடஞ்சுன்னு கேட்கக்கூடிய நேரத்துல தாயார் சொல்லி கொடுத்துடுறாங்க, சொன்ன உடனே இவர் கண்டிக்கிறார், பயத்துல நான் செய்யலங்கு, நீ உடைச்சிட்டு பொய்யா சொல்ற, அம்மா சொல்றாங்க நீ தான் உடைச்சேன், பொய்யா பேசுற, பொய் பேசுவியா பொய் பேசுவியா அடிக்கிறார் கண்டிக்கிறார். இந்த செயல் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஞானத்துக்கு அப்புறம் இவர் இந்த தகப்பனார் தந்தையை தேடி ஒருத்தர் வர்றாரு வெளியேந்து பாப்பாவை தேடி, அவர் இவர் ஏதாவது ஒண்ணு அவர்கிட்ட வாங்கியிருப்பாரு இல்லைன்னு சொன்னா ஏதாவது விஷயத்துக்காக அவரை பார்க்கணும், இவர் இவர் பார்க்கறதை தவிர்க்கக்கூடிய நிலைமை இருப்பாரு. அப்ப என்ன சொல்லுவாரு, எந்த குழந்தையை இவர் கண்டிக்கிறாரோ அந்த குழந்தையை கூப்பிட்டு பாப்பா இன்னும் வரல பாப்பா வரலன்னு சொல்லி அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்ப குழந்தை என்ன நினைக்குது, குழந்தைகள் வந்து எதாவதுமே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவாங்கல்ல, குழந்தை நினைக்குது அப்ப அந்த விஷயத்துக்கு தான் போய் சொல்லக்கூடாது, குழந்தைக்கு இப்படிப்பட்ட விஷயத்துக்கு போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வளர்ந்து பெரியவனாகக்கூடிய இடத்துல என்ன ஆகுது, பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கட்டடி சினிமாக்கு போகுது, இல்ல விளையாடுறதுக்கு போகுது, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஈடுபட்டு விட்டு லேட்டா வரக்கூடிய நேரத்துல பெற்றோர்கள் கேட்டாங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு அங்கே இருந்துச்சு இங்க இருந்து ஏதாவது பொய் சொல்லக்கூடிய குழந்தையா மாறிடுது. இதுக்கு காரணம் யாரு, இந்த பெற்றோர்கள் பொய்யை நம்ம குழந்தைகள் மத்தியில் போய் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை வந்து அப்துல்லாஹ் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, நான் வந்து சிறுவயது உடையவனா இருந்தேன், அந்த நேரத்துல என்னுடைய வீட்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அமர்ந்திருந்தாங்க, அப்ப என்னுடைய தாயார் என்ன ஒரு தேவைக்காக கூப்பிடுறாங்க, நீ வந்தீனா நான் உனக்கு ஒரு பொருள் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவன் இப்னு ஆமீர் தன்னுடைய தாயார்ட்ட கேட்கிறாங்க, நீ இந்த மாதிரி கூப்பிடுற குழந்தைய உன்னுடைய பிள்ளைய கூப்பிடுறிய நீ என்ன கொடுப்ப, அப்ப அந்த தாயார் சொல்றாங்க, பெண்மணி சொல்றாங்க, நான் பேரிச்சம்பளம் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை, நீ அப்படி கூப்பிட்டு எதுவுமே கொடுக்காமல் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் ஏமாற்றுக்காரியாகவும் பொய் பேசுபவனாக நீ ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரை கண்டிச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்னு ஆமீர் இல்லாதவன் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதா இல்லையா, குழந்தைகள்கிட்ட சொல்றது நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணீங்கன்னா உனக்கு நான் அதை வாங்கி தருவேன், உனக்கு இதை வாங்கி தருவேன், நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சுட்டின்னு சொன்னாக்கா நான் உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு குழந்தைகள் மத்தியில தவறான ஒரு விஷயத்த பொய்யான ஒரு விஷயத்த பொய் பேசப்படுதுல விதைக்கக்கூடிய மக்களும் பாக்குறோமா இல்லையா. அப்போ அதே மாதிரி இந்த பொய்யை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பொய் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து நினைச்சிட்டு இருந்திருக்கோம், பெரும்பாவம் பெரும்பாவம் எதாவது நடக்கும், விபச்சாரம், வட்டி, அல்லாஹ் நினை வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல பெரும்பாவம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஒரு சம்பவம், அதாவது அபூபக்ர அனுபவி இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எங்களுக்கு மத்தியில கேட்டாங்க, அது மூணு முறை கேட்கிறாங்க, எப்படி கேட்கிறாங்க, பெரும் பாவங்களிலேயே மிகப்பெரும் பாவத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று மூன்று முறை திரும்பி திரும்பி கேட்கிறாங்க. அப்ப தோழர்கள் தான் அறிவிக்க சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுக்கு இறைவனுக்கு இணை வைப்பது, பெற்றோர்களை துன்பப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அதுவரைய ஒரு சாஞ்சி ரிலாக்ஸா உட்காந்து சொல்லிட்டு இருந்தவங்க நம்ம செய்வோம்னா போ பேசிக்கிட்டே இருக்கும், ரொம்ப முக்கியமாக சொன்னோம்னா அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பேசுவாங்க, அந்த மாதிரி எந்திரிச்சு அமர்ந்து சொல்றாங்க, பொய் பேசுவதும் பொய் சத்தியம் செய்வதும் இது இதுவும் பெரும்பாலத்தில் ஒரு விஷயமாகும் என்பதாக திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு இருந்ததை பார்த்தவொடனே இவங்க இதை நிறுத்தி கொள்ளக்கூடாத என்ற அளவுக்கு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபி சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த பொய்யுங்கிறது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு, சாதாரண விஷயம் இல்லை, பெரும்பாவங்களின் பட்டியல ஒரு பட்டியலா இருக்குதுன்னு சொல்றது நாங்க விளங்கினோம். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு வருது, எப்படி வருது, ஒரு சஹாபி போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபத்துல்லால ஓய்வெடுத்து சாட்சி படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் போய் கேட்கிறாங்க, யார சூழல்லா நீங்க வந்து பாவங்களே பெரும் பாவம், பெரும் பாவங்களே மிகப்பெரும் பாவத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாஞ்சிக்கிட்ட அல்லாவுக்கு இணை வைப்பது, பெற்றோர்களை வேதனைப்படுத்துவது என்று சொன்ன உடனே அவர் திரும்புறார், திரும்பி எத்தனை நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து அலா அறிந்து கொள்ளுங்கள், பொய் சத்தியம் செய்வது, பொய் சாட்சி சொல்வது, பொய்யான விஷயங்களை கூறி பொருளை வியாபாரம் செய்வது என்ற அடிப்படையில சேர்த்து சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். இன்னும் வேற வேற அறிவிப்புகள் எல்லாம் கணக்காலுக்கு கீழே உடைய ஆடைகளை இறக்கி அணிவது, இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த பொய்யுங்கிற விஷயத்த நம்ம சாதாரணமா கடந்த நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறோமே, எப்படிப்பட்ட ஒரு பெரும் பாவங்களின் பட்டியல் இருக்குங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தான் தவிர்த்துட்டு வரணும். அப்ப நாம அந்த வியாபாரத்தை பத்தி தான் சொல்றாங்க, பொய் சத்தியம் சொல்லி பொருள் வியாபாரம் செய்யறதுன்னா நம்மளுடைய நிலைமைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சிந்திச்சு பாருங்க, நாம செய்யக்கூடிய வியாபாரங்கள்ல
சொல்லாம வியாபாரம் பண்றமா, எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, ஒரு புடவை ஜவுளி கடை வியாபாரமா இருந்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் பொருள் வைக்கிற வியாபாரமா இருந்தாலும் சரி, எந்த பொருள் நாம இங்க செஞ்சுட்டு இருக்க வியாபாரமா இருந்தாலும் சரி, பொய் சொல்லாம வியாபாரம் பண்றமா? நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் இந்த பொய் சொல்லி வித்துடுறோம், அவங்க பாக்குறாங்க பிடிக்கலாம் திருப்பி நம்ம கொடுத்துருவோம் ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்குறோம். ஆனா அந்த செஞ்ச செயலக்கூடிய தண்டனை இருக்குது, அது மாற்றத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? நாம அந்த அளவுக்கு அதை வந்து சரியான ஒரு முறையில எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான், அவர்களை கண்ணியப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு மறுமையிலே மிகப்பெரும் துன்பம் தரும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அது சொல்லிட்டு மேல் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், கண்ணியப்படுத்த மாட்டான் சொல்லிட்டு அவர்கள் அணிந்து நாசமாகட்டும் ஒரு சபிக்கவும் செய்யறாங்க. அப்போ தோழர்கள்லாம் கேட்கறாங்க, அல்லாஹ் தூதரே யார் அவர்கள் என்று கேட்கணும்னு சொல்றாங்க, தனது கணுக்காலுக்கு கீழே ஆடையை இறக்கி கட்டுபவர், செய்த உபகாரத்தை பிறருக்கு சொல்லி காட்டுபவர், பொய் சத்தியம் செய்து தனது பொருள்களை விற்பனை செய்பவர் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்ற பார்க்கணும், அப்படி சொன்னதோட மட்டும் விட்டாங்களா, மேல சபிக்கவும் செய்யறாங்கன்னு பார்க்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படிப்பட்டவர்களை சபிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தன்மை உடையவர்களுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை? நாளை மறுமையிலே அல்லாஹ் இடத்துல நாம அதுக்கு தான் அஞ்சு வேளை தொழக்கூடியவர்களா இருக்கிறோமா? அப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம அல்லாஹ்வை ஐந்து வேளை தொழுதுறோம், தொழுதுட்டோம்னு சொன்னா இப்படிப்பட்ட செயல்களை செஞ்சிட்டோம்னு சொன்னா நமக்கு எந்த பாதகமும் இருக்காது அப்படிங்கறத நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஒருத்தவன் தொழுகிறான்னு சொன்னா அந்த தொழுகை இறையச்சமுடைய தொழுகையா இருந்தால்தான் தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபர்ஸ்ட் நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அல்லாஹ் வந்து நம்மளை கண்காணிக்க மாட்டான். ஆனா அல்லா அப்படியே சொல்லி காமிக்கிறான், நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா தொழுவ வந்துருவோம், பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் அல்லாவுடைய பார்வை இருக்கும், பள்ளிவாசலை விட்டு வெளியே போய் எந்த இடத்துல என்ன செயல்கள் நம்ம செஞ்சாலும் அல்லாவுடைய பார்வை நம்ம மேல விடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அண்ணா அப்படி கிடையாது, இந்த கண்காணிக்கக்கூடியவராக இருக்கிறான். நீங்க எப்படி உங்களுடைய நிறுவனத்துல உங்களுக்கு தேவைக்கேற்ப சிசிடிவி கேமரா போட்டு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க செய்வீங்களோ, அதை விட பயங்கரமாக இந்த உலகத்தை ஃபுல்லா ஒரே நேரத்துல கண்காணிக்கக்கூடியவனா அல்லா இருக்கான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய பார்வை நம்மளுடைய பார்வையும் ஒண்ணுண்டு, ஆனா அந்த சிந்தனையில தான் மாறுபடணும். இப்ப இந்த செயல்களா இப்படிப்பட்ட வியாபாரத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு நாம வந்து தொழுதாலும் சரி, என்னட்ட ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, நோன்பு பிடிச்சாலும் சரி, நம்மளுடைய அந்த விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை நம்ம சொந்தம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வியாபாரத்தை பத்தி மேலும் தமிழ்நாட்டு சொல்லும் போது சொல்றாங்க, இந்த வியாபாரம் பண்ற நேரத்துல விற்பவரும் வாங்குவோரும் அவங்களுக்குள்ள அவங்க பிரியாம இருந்துகிட்டு ஏதோ சம பேசி வீசி வியாபாரத்தை நடத்துறாங்க, நடத்தா முடிச்சுக்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா இந்த வியாபார முறையில எப்படி இருக்கணும், விற்கக்கூடியவர் அந்த பொருள்களுடைய குறைகளை சொல்லி வியாபாரம் செய்யணும், அந்த குறைகளை தெரிந்து அவர் வாங்கணும். இப்படிப்பட்ட வியாபாரம் நடந்தால் அந்த வியாபாரத்துல அருள்வளம் பறக்க தருளப்படும். இப்படி குறைகளை மறைத்து இந்த வியாபாரம் நடந்துச்சுடுங்க, அதில் உள்ள அருள்வளம் பறக்கத்து எடுக்கப்பட்டு விடும், எந்த அருளுமே அது அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சு நம்ம ஹதீஸ்ல பார்க்கணும். அப்போ எந்த அளவுக்கு பாருங்க நம்மளுடைய வியாபாரத்தை நம்ம எந்த அளவுக்கு பொறுப்புகூதனமா இருந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய காரணம் என்ன, இந்த உலக நிரந்தரம், இதுக்குள்ளே அந்த பொருளாதாரம் நமக்கு வந்தா போதும், இல்ல நாம ஏமாந்து வாங்கின ஒரு பொருளா எப்படியோ நம்மளை விட்டு போனா போதும் அடுத்த அந்த நிலையில கட்டிடணும் அப்படின்னு நம்மள இருந்துட்டு இருக்கோம். இந்த பொருளை நாம இப்படி சொல்லி விற்பதுனால நமக்கு ஒரு தண்டனை பாவம் பதிவு செய்யப்படுறது மட்டுமல்லாம அதை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் மன வேதனை பண்றானே, அவன் நமக்கு இதெல்லாம் பிரார்த்தனை பண்ண வச்சுக்கிடுங்க, அது இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கும்போது நம்ம மனசுல உள்வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பொய் சொல்ற விஷயத்தை அடுத்த இதுல பாக்குறோம், மார்க்கத்துல பொய் சொல்றது. இந்த மார்க்கத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுத்தாலா தர திருமறை குர்ஆன்ல அவனுக்கு தான் கட்டுப்படணும், அவனை தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்க கூடாது, எல்லாத்தையும் திட்டவட்டமா அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தி காண்பதற்காகத்தான் தூதரையும் அனுப்பியிருக்கிறேன் சொல்லிட்டான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, ஆளுங்களாக இருக்கக்கூடியவர்களே இந்த குர்ஆனுடைய வசனங்களை மறைத்து திரித்து மக்களுக்கு மத்தியிலே மக்களை இணைவைப்பு பக்கம் செல்லக்கூடியதும் பாக்குறோமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ்வுடைய வசனத்தை எல்லாம் மாத்தி தான் சொல்லுவாங்க. நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம் இந்த அலா இன்ன அவுளியா இல்லா இலாஹுன்னு அழகும் உலாகும் எழுதணும், எப்படி சொல்லுவாங்க இந்த அவுளியாங்கிற வார்த்தையை எல்லாம் சொல்லிட்டான் பாருங்க. அவுளியானா யாரு, பெரும்பாலான மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் சொல்லிக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு தொழுவ வர்றாங்க, ஆனா திருமலை குரானுடைய தமிழகத்தை ஒரு அர்த்தத்தை புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கான்செப்ட் வச்சுக்கிட்டு அவுளியாவை பத்தி எல்லாம் சொல்றான் பாத்தீங்களா, அவுளியா மேல சொல்லிட்டானா கீழே பாருங்க தமிழகத்தை, அவுளியாக்கள் இறைநேசர்கள் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு வேத கவலையும் இல்ல பயமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்படிங்கும் போது இவங்கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு வந்துச்சு, அடிப்படையில மூளை சேவை செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பொருளாதாரத்துக்காகவும் அவர்கள் இந்த மக்களை பயன்படுத்தக்கூடியதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? அப்ப இவர்களுடைய நிலைமையை பத்தி அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காமிக்கும் பொழுது எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா, இது அனுமதிக்கப்பட்டது, இது விளக்கப்பட்டது என்று உங்கள் நாவுகள் வர்ணிக்கும் பொய்யை எந்த அளவுக்கு சொல்றா பாருங்க, ஒலா தகூரு லிமா தசிஃபு அல்சினத்துக்கும் கதிப ஹாதா ஹடாலும் ஹாதா ஹராமும், இது அனுமதிக்கப்பட்டது, இது விளக்கப்பட்டது என்று உங்கள் நாவும் வர்ணிக்கிற பொய்யை
இல்ல தத்தரு அலல்லாஹி கதிப அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டி கூறாதீர்கள். இன்னல்லாஹ யஃப்தரூன அலல்லாஹி கதிபலா யுஃப்லிஹூன், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டு கட்டியவர் வெற்றி பெறவே மாட்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப என்னதான் நம்ம அந்த மார்க்கத்தை கரைச்சு குடிச்சிருந்தாலும், மார்க்க சிந்தனையோட எல்லாத்தையுமே அரபியுடைய இலக்கணத்தை படித்திருந்தாலும் கூட, அல்லாஹுவை முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை பொய் சொல்லி சொன்னோம்னு சொன்னா நிச்சயமா அவர்களுடைய எந்த அவருடைய விவாதத்தையும் எதுவுமே பயனடைக்கிறது விளங்கிடும். அது மட்டும் அல்லாஹ் சொல்லல, மேலும் சொல்றான், அனுதம் மனிதர அல்லாஹி கதிப அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டியவனை மிகவும் விட மிகவும் அநீதித்துவம் யாரும் கேட்கிறான். அல்லாஹின் மீது ஒருத்த பொய்யை இட்டு கட்டி சொல்றான, இவன் நீங்க பாக்குற மாதிரி சாதாரணமா எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இந்த பொருளை சொல்லுவான், இந்த விலையை சொல்லுவான், அந்த பொருளுடைய தன்மையை சொல்லுவான், இவ்வளவு தான் வாங்குறேன்னு இல்லாத பொய்ய சொல்லுவாங்க. அது அவனுக்கு தெரியும். சொல்லக்கூடிய அந்த மனிதன் வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமா சொல்றேன், இதனுடைய தன்மை தான், இதனுடைய விலை தான் என்று அல்லாஹ முன்னிறுத்தி சொல்லக்கூடிய விஷயத்தை பாக்குறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மனிதர அல்லாஹி கதிப அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டியவனை விட மிகவும் அநீதித்தவன் யார் என்பதா கேட்கிறான். முதல்ல என்ன சொன்னா, அல்லா அவனை வந்து மனநோயாளின்னு சொன்னா, ரசூல் நபீனா சொல்லுவோம் நயவஞ்சகன்னு சொன்னாங்க. இங்க அநியாயக்காரன் அநீதிரித்தவன் சொல்றான். யாருக்கு எதிராக? அல்லாவுக்கு எதிராக அநீதிரித்தவன் சொல்றதை பார்க்கணும். உலாய்க்க இகழலுன்னு அடா ரப்பிகிம், அவர்கள் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வின் கொண்டு வரப்படுவார்கள். ஓ யகூனுல் அஸ்ஹாது ஹாகுலாகி அல்லதீன கதபு அடா ரப்பிகிம், இவர்களே தமது இறைவன் பெயரால் பலவிதமாக அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கூறியவர்கள் என்று இவர்கள் எதிர்த்து சாட்சி சொன்னார்களோ அந்த சாட்சிகள் வந்து அல்லாஹ்வுடைய சாட்சி சொல்லும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயம் போய் சொல்லிட்டு வரோம், ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தை பொறுத்தளவு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம்னா டாக்டர் சொல்றதை அப்படி ஃபாலோ பண்ணுவோம். 6 மாசத்துக்கு ஒருத்தரம் உடம்ப நீங்க செக் பண்ணிக்கிடுங்க, ரத்தத்துல கொலஸ்ட்ரால் சர்க்கரை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துங்க, பிபி எல்லாத்தையும் பாத்துக்கிடுங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா உங்க பாடியை நீங்க மெயின்டைன் பண்றது கரெக்டா இருக்கும். உடனே பயத்துக்கு போய் பண்றோம்ல, இஸ்லாமியத்தான் சொல்றது ஒவ்வொரு மனிதனும் சுயபரிசோதனை செஞ்சு பாருங்க. ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கிடுங்க, உங்களுடைய வாழ்நாள்ல இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன நன்மை செஞ்சிருக்கிறீங்க, என்ன தீமை செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றானே நரகத்துல அதிகமான இருப்பார்கள், அந்த பட்டியல் தான் அதிகமா வரதா இருக்கும். ஏன்னா எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது விதத்துல அல்லாஹ் தடுத்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இன்ஷால்லாஹ் இங்க வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாம அந்த பொய்யான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் எப்படிப்பட்ட பட்டத்தை நம்ம கொடுக்கலாம், நயவஞ்சகன், அது மட்டும் இல்லாம அநீதி இழைத்தவன், மனநோயாளி என்ற அடிப்படையெல்லாம் சொல்றானே, இந்த விஷயத்தையும் அல்லாவே அவன் கொடுத்தானா இந்த பட்டத்தை யாராவது அழிக்க முடியுமா? இந்த உலகத்துல வேணா நீங்க அழைச்சிக்கிட்டு போட்டுக்கலாம், பேர் முன்னாடி எழுத போது போகும்போதுதான். ஆனால் அவர் எதுவுமே அல்லாஹ் கொடுக்குற பட்டத்தை அவன் நார்னா மட்டும்தான் அழிக்க முடியும். நாளைக்கு எப்படி போய் நிற்பீங்க? அநியாயக்காரனாகவும் அநீதித்தவனாகவும் நயவஞ்சகனாகவும் தான் அல்லாஹ் முன்னாடி நிற்கணும். நீ வந்து நிற்க முடியுமா? அண்ணா முன்னாடி தலையை தொங்கப்பட்டு தான் நிற்கக்கூடிய இடம் ஏற்படும் என்பதை மனதில் விளங்கி கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பொய் பித்தராட்டம் எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த பொய் பேசுவதனால் அதிக அளவிற்கு லாபம் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இதை விட நிரந்தரமாக ஒரு பெரிய லாபத்தை அல்லாஹ் நாளை மறுமையில் தருவார் என்ற அடிப்படையில நம்மளுடைய பொய் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் நம்முடைய வியாபாரத்தில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலே பொய்த்துக் கொள்வது மட்டுமல்லாமல் குறிப்பாக பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு மத்தியிலே பொய்யை நாம் தூண்டிவிடக்கூடியவர்களாக மாறாமல் இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அன்பு புரிய வேண்டும் என்று கூறியவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்கிட்டு போன அமைச்சர் இருப்பிட்டாங்க.